இக்காணொளியில் வரும் காட்சிகள் யாவும் கற்பனையே. இக்காணொளியானது மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டதே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் அல்ல. இதில் ஏதேனும் குறைகளோ அல்லது தவறுகளோ ஏற்பட்டிருப்பின் மன்னிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லு. எங்க ஸ்கூல்ல ஆடிஷன் ஒண்ணு நடக்க போகுது, நான் அதுக்கு போகவா வேணாமா? நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போற கதையில எட்டு ஹீரோயின்ஸ். கால் எடுத்தாங்க இல்லையா? அவ வாய்ப்பில்ல, எங்கேயாவது ஆடத்தான் போயிருப்பா, இப்போதைக்கு எடுக்க மாட்டான். அவளுக்கு தான் வேலை. நான் தர்ஷினி, எனக்கு டான்ஸ் தான் எல்லாமே. நான் கவிஷ்கம், ஒரு பெரிய ட்ராயிங் ஆர்டிஸ்ட் ஆகிறது தான் என் கனவு. ஹலோ, கொஞ்சிருங்க வரேன், கொஞ்சிருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயே, எது தேனாலுமே ஒரு டிராயிங்ஸாவே இருக்கு, ஃபைல்ஸ் தேனாலும் டிராயிங்ஸாவே இருக்கு. எப்ப பாருக்கு இருக்கிறதே தான் வேலை. இதெல்லாம் செஞ்சு என்னத்தை தான் கிழிக்க போறாளோ? வெல்கம் டு கிரேட் ஸ்வக்ஷி மேஜிக் ஷோ. எனக்கு ஒரு மேஜிஷியனா பெர்ஃபார்ம் பண்ணணும். இதோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆனா இதெல்லாம் வெறும் இமேஜினேஷன் தான். நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். நானும் வீட்லயே இருந்துக்கலாம். எப்படி ஆனா
ஹே சனமுத்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரிவியூ பண்ணிட்டு இருக்கேன். சோ, இப்ப பார்த்தாலும் தியேட்டர் வாசல் ப்ளூ சட்ட மாதிரி மாதிரி இருந்துகிட்டு டிக்கெட் எங்க வச்சேன்? இதுக்குள்ள தான் வச்சேன். ஓ, லேட் ஆச்சு. வாங்க வாங்க, பாப்கார்ன் சாப்பிட போலாம். வாங்க வாங்க வாங்க. 154 க்கு 4 லாஸ்ட் ஓவர் வந்து நல்ல பேட்டிங் வந்து கிடைச்சிருக்குது. வாவ், இட்ஸ் a 6. பெஸ்ட் அடுத்த பால் பேகிட் இருக்குது. இரண்டாவது பால்ல வாவ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். யா, அது ஒரு 6 பேக் டு பேக் ரெண்டு 6 கொடுத்திருக்காரு. என் பேரு நரமிதா. எனக்கு ஆஜியா இருந்த ஒரு கண்ணனுக்கு உன்னோட நான் நினைந்த ஒவ்வொரு மனிதனையும் மரணப்படுகையிலும் மறக்காது. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? என் பேரு கிருத்திகா. டைரக்டர் ஆகணுங்கிறது தான் என் ஆசை. இதெல்லாம் என்ன கதை? இப்ப நான் சொல்றேன் ஒரு கதை. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோக்கு ரெண்டு ஹீரோயின். உனக்காச்சு தெரியுமா நான் என்ன சொன்னேன்னு? சரி முஞ்சி. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறின்றி விதையின்றி தோட்டம் பூ பூக்குதே. வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் இன்றி இது என்ன இவன் அன்பு என்னை வெல்லுதே. என் பேரு துர்கா. எனக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மனுக்கு பெரிய ஸ்ரேயா கோஷால் நினைப்பு போற போற இடங்கள் எல்லாம் பாடு. ஒரே சோக படம் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லா சோகத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. கதையே இனிமே தான் ஆரம்பமாக போகுது.